திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோயில் மதுரையிலிருந்து 65 கிலோமீட்டர் தொலைவில் சிவகங்கை திருப்பத்தூர் சாலையில், திருப்பத்தூருக்கு தெற்கில் 8 கிலோமீட்டர் தொலைவில், சிவகங்கைக்கு வடக்கில் 24 கிலோமீட்டர் தொலைவில் திருக்கோஷ்டியூரில் சௌமிய நாராயண பெருமாள் கோயில் அமைந்துள்ளது. மூலவரின் மேலுள்ள அஷ்டாங்க விமானம் மிகவும் புகழ்பெற்றது. திருமாலின் 108 திருப்பதிகளில் இது போன்ற அஷ்டாங்க விமானம் ஒரு சில கோவில்களில் மட்டும் அமைந்து ஓம் நமோ நாராயணாயே எனும் 3 சொற்களை உணர்த்தும் விதமாக இக்கோயிலின் அஷ்டாங்க விமானம் 3 தளங்களாக அமைந்துள்ளது. விமானத்தின் கீழ் தளத்தில் நர்த்தன கிருஷ்ணர், முதல் தளத்தில் ஆதிசேஷன், மீது சயன்கோலத்தில் சௌமிய நாராயணர், இரண்டாவது அடுக்கில் நின்ற கோலத்தில் உபேந்திர நாராயணர், மூன்றாம் அடுக்கில் அமர்ந்த கோலத்தில் வைகுண்ட பெருமாள் என சுவாமி 4 நிலைகளில் அருளுகிறார். இரணியகசிபு என்ற அரக்கன் தன்னையே கடவுளாக வழிபட வேண்டுமென அனைவருக்கும் உத்தரவு பிறப்பித்து கொடுமை செய்து வந்தான். அவனை கண்டு அஞ்சிய தேவர்களும் முனிவர்களும் திருமாலிடம் தங்கள் குறைகளை கூற நல்லதொரு இடத்தினை தேடினார்கள். இரணியனை அழைக்கும் பொருட்டு நரசிம்ம அவதாரம் எடுக்க தேவர்களுடன் ஆலோசிக்க இத்தலத்தில் விஷ்ணு எழுந்தருளினார். தேவர்களுக்கும் இத்தலத்தில் தவமிருந்த கதம் முனிவருக்கும் விஷ்ணு தான் எடுக்க உள்ள நரசிம்மர் கோலத்தையும் பின் சுவாமி நின்ற, கிடந்த, இருந்த, நடந்த என 4 கோலங்களை காட்டியருளியதோடு இத்தலத்தில் எழுந்தருளினார். தேவர்களின் திருக்கை துன்பம் ஓட்டிய தலம் என்பதால் திருக்கோட்டியூர் என்றும் பெயர் பெற்றது. திருக்கோஷ்டியூர் நம்பியிடம் எட்டெழுத்து திருமந்திர உபதேசம் பெற ராமானுஜர் வந்தபோது யார் என கேட்க, நான் ராமானுஜன் வந்திருக்கிறேன் என சொல்ல, நம்பி வீட்டிற்குள்ளிருந்தவாறே நான் செத்து வா என்றார். புரியாத ராமானுஜரும் சென்று விட்டார். இவ்வாறு தொடர்ந்து 17 முறை ராமானுஜர் வந்தபோதும் நம்பி இதே பதிலை சொன்னார். அடுத்த முறை சென்ற ராமானுஜர் அடியேன் வந்திருக்கிறேன் என்றார். அவரை அழைத்த நம்பி ஓம் நமோ நாராயணாயே என்ற மந்திர உபதேசம் செய்தார். அந்த மந்திரத்தை உபதேசித்துவிட்டு இதை மாற்று சாதியினருக்கு சொல்லக்கூடாது என்றும் அவர் கட்டளையிட்டார். ஏன் என்று ராமானுஜர் கேட்ட பொழுது, இதை சொன்னால் கேட்பவர் வைகுண்டம் செல்வர், சொல்லும் நீ நரகம் செல்வாய் என்றார். அதை பொருட்படுத்தாத ராமானுஜர் திருக்கோஷ்டியூர் மதில் மீது ஏறி நின்று அனைத்து சாதி மக்களையும் அழைத்து, நான் உங்களுக்கு ஒரு மந்திரத்தை உபதேசிக்கவிருக்கிறேன் என்று சொல்லி ஓம் நமோ நாராயணாயே என்று உபதேசித்தருளினார். அப்போது அவரது குரு ஏன் இதை செய்தாய் என்று கேட்ட பொழுது இராமானுஜர், இதை கேட்டு இவர்கள் எல்லாரும் நாராயணன் திருவடிகளை அடைவாராயின் இவர்கள் பொருட்டு நான் நரகம் செல்ல தயார் என்று சொன்னார். இச்சிறப்பான நிகழ்வு நடந்தது இத்தலத்தில்தான். இந்த கோவில் கோபுரத்தின் உச்சியில் இருந்துதான் ராமானுஜர் அஷ்டாட்சார மந்திரத்தையும் அதன் பொருளையும் அதன் பலனையும் எல்லா இயற்றங்களுக்கும் பகிரங்கமாக அறிவித்தார். ஊரின் பார்வையில் அவருக்கு சிலை அமைக்கப்பட்டுள்ளது. கோபுரத்தின் உச்சியில் இருந்து பார்த்தால் திருக்கோஷ்டியூர் நம்பியும் ராமானுஜரும் வாழ்ந்த பகுதியை காணலாம்.
நம்பியின் வழித்தோன்றல்கள் இன்றும் இவ்வூரில் வாழ்கின்றனர். இக்கோயிலின் கடவுளின் பெயர் சௌமிய நாராயண பெருமான். இந்த சௌமிய நாராயண பெருமாளின் பிரம்மாண்டமான திருவுருவம் 5 தலை நாகத்துடன் காட்சியளிக்கிறது. திருமந்திரம் வந்த திவ்ய தேசம் என்ற பெருமை இதற்கு உண்டு. கருவறையில் ஸ்ரீயதேவி பூதேவி உடனுரை சௌமிய நாராயணருடன் மது கடபர் இந்திரன் புரூப சக்கரவர்த்தி கதம் மகரிஷி பிரம்மா சரஸ்வதி சாவித்திரி ஆகியோரும் உள்ளனர். அருகில் சந்தான கிருஷ்ணர் தொட்டிலில் உள்ளார். இவருக்கு பிரார்த்தனை கண்ணன் என்று பெயர். மகாலட்சுமி தாயாருக்கு தனிச்சினதை இருக்கிறது. கோயில் பிரகாரத்தில் நரசிம்மர் இரணியனை வதம் செய்த கோலத்தில் இருக்கிறார். கோயில் முகப்பில் சுயம்பு லிங்கம் உள்ளது. அஷ்டாங்க விமானத்தின் வடப்பக்கத்தில் நரசிம்மருக்கு அருகில் ராகு கேது உள்ளனர். குரூப சக்கரவர்த்தி இத்தலத்தை திருப்பணி செய்த போது மகாமகம் பண்டிகை வந்தது. அப்போது பெருமாளை தரிசிக்க விரும்பினார் குருருவன். அவருக்காக இத்தலத்தில் ஈசானிய வடகிழக்கு திசையில் உள்ள கிணற்றில் கங்கை பொங்க அதன் மத்தியில் பெருமாள் காட்சி தந்தார். பிரகாரத்தில் உள்ள இந்த கிணற்றை மகாமக கிணறு என்றே அழைக்கிறார்கள். மகாமக விழாவின் போது சௌமிய நாராயணர் கருடன் மீது எழுந்தருளி இங்கு தீர்த்தவாரி செய்கிறார். மகப்பேறு கிடைக்க திருமகள் தாயாருக்கு விளக்கு ஏற்றி வழிபட்டார். அப்பேறு கிடைப்பதாக தொன் நம்பிக்கை.